ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரமோட ஆக்டிங் ரொம்ப மாசா இருக்கு. விக்ரம் தான் மாசா இருக்கு. இல்ல இனி இப்ப போய் படிக்கணும்னு தோணுது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பார்த்ததை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் பார்ட்லாம் இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம். உண்மையிலேயே இந்த படத்தை எப்படி ஒரு 5 மாசத்துல முடிச்சாருன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால தான் டைரக்டர் மணிரத்னம் அவ்வளவு பெருசா பேசுறாங்க போல. சூப்பரா பண்ணியிருந்தாரு. எல்லா கேரக்டரும் பிடிச்சிருக்கேன். நம்ம கதை தானே, நமக்கு அவர் கல்கி எழுதின கதை தான் படத்தோட மெயின் கதை. இல்ல இல்ல படிக்கல. நமக்கு சஸ்பென்ஸ் ஸ்பாயில் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் படிக்காம தான் வந்து கதை கூட பெருசாக ஒன்று கேட்கல. சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுட்டு வந்தோம். படம் வேற லெவலில் இருந்து நல்லா இருந்தது. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். படத்தில் கேரக்டர் எல்லாமே அப்படியே இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய கேரக்டர்ஸ், நிறைய ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்காங்க. ஆ, எல்லாமே அவங்களுக்கு முக்கியமான துவத்தை தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. பிரம்மாண்டம் இருக்கு, இருக்கு, இருக்கு. எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா படம். இந்த புக் படிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல கதை இன்ட்ரெஸ்டா இருக்கு. நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பரா படம். என்ன பிடிச்சிருக்கீங்க? படம் மியூசிக் சூப்பராக இருக்குது, கதையும் நல்லாதான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக லேக் இருந்துச்சு, கொஞ்சம் போராக போச்சு, லைட்டாக இழுக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக. மியூசிக்லாம் சூப்பர். ஏறாங்க மேடம், வேறு லெவல் பண்ணிட்டாரு. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக போட்டிருக்காங்க. நிறைய பெரிய ஆர்டிஸ்ட், நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு காத்தியும் விக்ரமும் ரொம்ப போச்சுருந்துச்சு. அப்புறம் ஐஸ்வர்யா போச்சுருந்துச்சு. ஐஸ்வர்யா ராய் மட்டும் ஒரு ஃப்ரேம்லேயும் பயங்கரமாக காட்டுறாங்க. தனியாக பிஜிஎம், அவங்களுக்கு பிஜிஎம், அந்த பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராய் வர பிஜிஎம்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. தேங்க் யூ. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. படம் ரொம்ப கிளைமேக்ஸ், ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. பிரம்மாண்டம் நீங்கள் எதிர்பார்த்து வந்த பிரம்மாண்டம்? ஆ, கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில், உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். எல்லாருமே எல்லாருமே அவங்களோட பக்கவாக பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டாக இருக்குது சொல்லணும்னா குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு ஒரு இதில் கரெக்டாக இருக்கிறாங்க. அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்லணும்னா கார்த்திக் நல்லா பண்ணியிருக்காரு, ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருக்காரு. நான் படித்ததில்லை. ஆ, பக்காவாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாகவே இருக்குது. அந்த மூவி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருந்தது. எதிர்பார்த்த மாதிரி அந்த பிரம்மாண்டமாக எல்லாமே இருக்கு. ரொம்பவே இருந்தது, ரொம்பவே இருந்தது. நிறைய ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யாரும் பிடிக்கும். எல்லாருக்குமே ஈக்குவலான பார்ட் தான். அவங்க சொன்ன மாதிரியே தான், யாருக்குமே குறைச்சலான பார்ட் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான். மியூசிக் யாராவது ரொம்ப சரியெல்லாம் இருந்துச்சு. பார்க்க சாங்ஸ் எல்லாம் கரெக்டாக எல்லாமே ஆப்வியஸாக நல்லா இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்தது. படம் பார்த்தா படத்தில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக சியான் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நான் சாலிட் ஸ்பேஸ் இருக்கு. நான் எதுவுமே எதிர்பார்க்கலங்க, எதுவுமே படிக்கல ஆக்சுவலி. நான் எதுவும் எதிர்பார்க்காம தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் ப்ராப்ளி 1 or 2 times கண்டிப்பாக பார்ப்போம். படம் நல்லா இருக்கு. படம் நல்லா மியூசிக் செம்மையா இருக்கு. வந்தியத்தேவன், கார்த்திக் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆ, கொஞ்சம் பாதி படிச்சிருக்கேன். ஆ, செமையா இருக்கு. எல்லாருக்கும் ஈக்குவலா ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்தியத்தேவன், அருள்மொழிவர்மன், ஆதித்த கரிகாலன், எல்லாருமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஆ, படம் நல்லா இருந்ததுங்க. படத்தில்
எல்லாம் காஸ்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, விஷுவல்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி கொஞ்சம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் இது கொடுத்துருக்கலாம், ஹைஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக ஹைனா கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். டெஃபினட்டாக பிரம்மாண்டம் இருந்தது, காஸ்டிங் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் அடிஷ்னலாக ஏதாவது கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ஆதித்ய கரிகாலனாக நடித்த விக்ரம் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்தது, வரும்போதெல்லாம் ஒரு எனர்ஜி இருந்தது. கார்த்தி வந்து பின்னிட்டார், கார்த்தி இல்லைன்னா படமே இல்லை. அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பிஜிஎம் மியூசிக் எல்லாமே நல்லா தாங்க இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலி படம் சூப்பராக இருந்தது, வர்த் வாட்சிங், பார்க்கலாம். படத்தில் கார்த்தி வந்து அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ வந்தியத்தேவனா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அவரோட ரோல், அவருடைய அவர் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆரம்பத்துலேருந்து ரொம்ப என்கேஜாக போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு தொடக்கம் தான், நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் நமக்கு பட கதையோட முழு விளக்கம் வந்து எல்லாருக்குமே புரியும். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ஏன்னா வந்து இது ஒரு வரலாறு, ஒரு இலக்கியம். இதை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுன்றது சும்மா ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இந்த படம் வந்து எல்லாருமே போய் பார்க்கணும். அடுத்த பாட்டில் வந்து இன்னும் சர்ப்ரைசஸ், இந்த இதில் இப்போ ஃபஸ்ட் பாட்டில் எழுந்த கேள்விகளுக்கெலாம் வந்து ஒரு விடையாக வந்து செகண்ட் பாட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பையன் கூட படம் ஃபுல்லாக என்கேஷாக பார்த்துட்டு இருந்தான், அழலை, அடம் பண்ணலை, எதுவும் பண்ணலை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருந்தான். விஷுவலி ரொம்ப ட்ரீட்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம். படம் கதையை தெரியாமல் போனீங்கன்னா வந்து இவங்க யார் அவங்க யாருன்னு சொல்லி கேள்விகள்லாம் வரும். ஸோ கதை தெரியாமல் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் பாட்டில் தான் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த கதை ரொம்ப உங்களுக்கு டிலைட்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கேரக்டர் பிடிச்சிருக்கு, எல்லா கேரக்டரும் நல்லா தான் இருந்தது. ஏன்னா எல்லா கேரக்டருமே வந்து அவங்களுக்கு உரிய அந்த விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு பிரேவிட்டி இருக்கட்டும், ஒரு ஃபன் இருக்கட்டும். ஜெயராம் சார் பார்த்தீங்கன்னா, ஜெயராம் சார் அண்ட் கார்த்தி வர காம்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பர்டிகுலர் அவங்கவுங்க கேரக்டர் வந்து ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. படத்தில் பிரம்மாண்டம் சொல்லுவேனா, அந்த வார் சீன்ஸ்லாம் வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து விஷுவலி ரொம்ப ட்ரீட்ஃபுல்லாக இருந்துச்சு.